ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான மருந்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எவ்வளோ ஹெல்த்தினா, டெலிவரியான லேடிஸ் ஒரு 45 days இதை சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் நறுக்கு மூலம் ஒரு துண்டு புளி, 1 teaspoon ஓமம், 3 tablespoon மல்லி, 1 teaspoon ஜீரகம், 1 tablespoon மிளகு, அப்புறம் 3 துண்டு பெருங்காயம், 1 teaspoon கடுகு, அப்புறம் 1 துண்டு சுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நறுக்கு மூலம் சுக்கு எல்லாமே நமக்கு வந்துட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். 5 நிமிஷத்துக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதை இப்போ லைட்டாக தட்டி கொஞ்சம் பவுடர் மாதிரி ஆக்கி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரைச்சிடலாம். நான் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 3 tablespoon நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 teaspoon கடுகு, அப்புறம் உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 100 gram பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் போல் ஆனதும் இப்போ இது கூட 100 gram சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட 1 teaspoon மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ 1 cup தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 வாட்டி நல்லா இதை கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆச்சு. பாருங்கள், லைட்டாக அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை 1 வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பி இதை 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 bowl சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான மருந்து குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.